ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பண்படுத்தும் பழமொழிகள் என்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், பழமொழிகள்னா என்ன, அதற்கான பொருள் என்னென்னா தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? இப்பாடத்தில் வந்து தாத்தா அமுதவாணன் இரண்டு பேரும் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, நல்லா கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு வந்து சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாயை விரட்ட கல்லை தேடினான். பாருங்கள், அமுதவாணனும் தாத்தாவும் சந்தைக்கு வந்து போயிருக்காங்க. போகிற வழியில் என்ன அப்படி ஆச்சுன்னு பார்த்தோன்னா, நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருந்ததான். அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை வந்து தேடியிருக்கான். இப்போ பாருங்கள், தாத்தா என்ன சொல்கிறாங்க, அமுதவாணா என்ன தேடுற, என்ன தேடுகிறாய் என்று கேட்குறாங்க. அதற்கு அமுதவாணன் என்ன சொல்கிறான், நாயை கண்டால் கல்லை காணும் என்பதற்கேற்ற இந்த கல்லை விரட்ட கல் கிடைக்கல தாத்தான்னு சொல்கிறான். இந்த நாயை பார்த்தா வந்து கல் வந்து கிடைக்கல அடிக்கிறதுக்கு என்று சொல்கிறான். அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவாணா, இந்த பழமொழிக்கு என்னது பொருள் வேறு. நான் என்ன பழமொழின்னு பார்த்தோன்னா, நாயை கண்டால் கல்லை காணும், முதல் பழமொழி, சரிங்களா? அடுத்தது இதற்கான பொருள் என்ன நம்ம பார்க்கலாமா, கல்லால் செதுக்கிய சிலை தானே கோவில்களில் இருக்கிறது, அந்த சிலைகளை கல்லால் பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டான். இப்போ அந்த கல்லை செதுக்கிற சிலை தான் நம்ம கடவுளாக வந்து நம்ம வணங்குகிறோம், ஆமாவா? அதே போல தான் சிலையை நாயகனாக பார்த்தால், சிலை வந்து நாயகனாக பார்த்தால் கல் வந்து தெரியாது, அதுதான் இதற்கான பொருள் என்று சொல்கிறாங்க. அடுத்தது அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று சொன்னான். குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா என்று சொல்கிறான். இது வந்து இரண்டாவது பழமொழி, சரிங்களா? பாருங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா, அப்படி இல்லை அமுதவாணா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குறைக்கின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. இங்கே குறைக்கின்றன்னு கிடையாது, குறைக்கின்ற வராது, குறைக்கின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குறைக்கின்ற என்றால் நம்மோடு பழகிய, நம்மை பார்த்த வாழையாட்டிய குறைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், அதுதான். என்னென்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நாய் வளர்ப்போம், ஆமாவா? நாய் வளர்த்தா நம்மளுக்கு அன்போடு இருக்குமா, வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குமா? ஏன்னா அந்த நாய் வந்து என்ன ஆச்சு, நம்மோட பழகிடுச்சு, அதனால் அது வந்து கடிக்கவும் கடிக்காது. அடுத்தது இருவரும் சந்தைக்குள் வந்து நுழைகிறாங்க. நுழைவாயில் வந்து யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்த அமுதவாணனும் ஆசை வந்துதான், சரிங்களா? இப்போது வந்து எங்கே வராங்க, சந்தைக்கு வராங்க. தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசை பெற்று கொள்கிறேன் என்று சொல்கிறான். அதற்கு பெற்றுக்கொள், இது 10 ரூபாய் யானையிடம் கொடு என்று சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குது பார்க்கலாமா, தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, அப்பா வந்து அம்மாவிடம் சொன்னாங்களாம், யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு பொருள் என்ன தாத்தா என்று கேட்குறான் அமுதவாணன் கேட்குறான். அதற்கான பொருள் நம்ம பார்க்கலாமா, யானை கிடையாது, அது ஆணை, அதை பிரித்து எழுதினான். என்னன்னா ஆ ப்ளஸ் நெய், அதாவது பசுவின் நெய் என்று சொல்கிறாங்க. பூனை கிடையாது, அது பூ நெய், அதை பிரித்து எழுதினால் பூ ப்ளஸ் நெய், அதை பிரித்து எழுதினால் பூ ப்ளஸ் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்டோம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் என்று சொல்கிறாங்க. என்னென்னா இளமையில் ஆணையா, முதுமையில் வந்து பூனை, இதை தான் ஆணைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் என்பார்கள், அதனால் இன்று இதனுடைய பொருள் வந்து மாறிடுச்சு என்று சொல்கிறாங்க. அடுத்தது இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டாங்களாம், சரிங்களா? அடுத்தது அமுதவாணன் என்ன பண்ணுறான், தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாங்க,
அப்படியே பலூனும் வாங்கித்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்தது வாங்கலாம் அமுதவாணன். அமுதவாணன் என்ன சொல்கிறான், எனக்கு சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கும் நிறைய பலூன் வேணும்னு சொல்கிறான். அடுத்தது பலூன் வாங்குற இடத்துக்கு போகிறாங்க. தாத்தா சொல்கிறார், போதும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்று சொல்கிறாங்க. அவங்க வந்து பலூன் வந்து நிறைய தராங்க, அதுக்கு ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்று சொல்கிறாங்க. இது வந்து நான்காவது பழமொழி, பார்க்கலாமா? ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணுமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்போது பயன்படுத்துகிறோம், ஆனால் இதற்கான பழமொழி வந்து தவறு. என்ன, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. என்னென்னா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் தெரியும் மனம் செய்து நினைவில் கொள்ள வேண்டும். என்னென்னா, புரியாமல் எதையும் வந்து மனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, புரியாமல் எதையும் வந்து படிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா, இது தெரியாத போய் அந்த வேலை போய் செய்யக்கூடாது, தெரிஞ்சுட்டு தான் அந்த வேலையை போய் செய்யணும். இப்போ நம்ம படிக்கிறோம் சரிங்களா, இதை புரிஞ்சிட்டு தான் நம்ம படிக்க முடியும். புரியாமே மெமரி வந்து பண்ணக்கூடாது, அது வந்து தவறு என்று சொல்கிறாங்க. அதுதான் இதற்கான பொருள், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும். அதே போல் என்னென்னா, பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை வந்து அடைஞ்சிடுறாங்க. அமுதவாணன், உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா என்றும் அமுதவாணன் சொல்கிறான். இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பழமொழிகள்னா என்ன, இதற்கான பொருள்னா என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம். நன்றி.